ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம பட்சி தமிழ் லைப்ரரி சீரீஸோட இந்த எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பி ஃபிஷ் டேங்க் செட்டப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல டேங்க் சைஸ் பார்த்தோன்னா ஹண்ட்ரட்லேருந்து ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒரு ஸ்மால் சைஸ் டேங்க் விற்பாங்க அதிலிருந்து அதுக்கு மேலே எவ்வளோ பெரிய டேங்க் வேணாலும் நாம் யூஸ் பண்ணலாம் கபி பிரீடிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டப்போ இல்லை ட்ரம்மோ அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் வந்து கப்பி ப்ரீடிங்க்கு டப்பு தான் யூஸ் பண்ணுறேன் டேங்க் சைஸை பொறுத்து தான் அதில் கப்பீஸ் விடணும் நாம் நிறைய விட்டோன்னா அது இடமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணும் அப்புறம் சீக்கிரமாகவே வாட்டர் கண்டிஷனும் மாறிவிடும் நாம் வந்து அந்த சின்ன ஸ்மால் சைஸ் டேங்க்கில் நாலு கப்பீஸ் விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே டேங்க்கோட சைஸை பொறுத்து நம்ம ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கேலோனுக்கு ஒரு கப்பி விட்டோன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு கேலோனுக்கு பார்த்தோன்னா த்ரீ பாயிண்ட் செவன் லிட்டர்ஸ் கிட்ட வரும் ஸ்டோன் கிராவல் செட் பண்ணோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸ்டோன்ஸ்னால் ஃபிஷ்ஷோட டெஸ்டெல்லாம் ஸ்டோன்ஸுக்கு கீழே போயிடும் அதனால ஃபிஷ் மூவ் பண்ணக்கூடிய வாட்டரு அவ்வளோ சீக்கிரத்தில் கலங்காது எந்த மாதிரி வாட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா சாதா வாட்டரே யூஸ் பண்ணலாம் ஏன்னா இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷு கபீஸ் வாழ்கிற இடத்துல பார்த்தோன்னா சிக்ஸ் பாயிண்ட் எயிட் டூ செவன் பாயிண்ட் எயிட் வரைக்கும் பிஹெச் இருக்குது அதையே நாம்மளும் கடைப்பிடிச்சா நல்லது வாட்டர் ஹார்ட்னஸ் பார்த்தோன்னா ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி எயிட் டூ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் பார்ட்ஸ் ஃபர் மில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் நீரோட தன்மை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம் அடுத்தது டெம்பரேச்சர் பார்த்தோன்னா ஃபிஃப்டி டூ எயிட்டி ஃபோர் ஃபேரன் ஹிண்ட் சரியாக இருக்கும் இதுவும் மாலி ஃபிஷ் மாரியே ட்ராபிக்கல் ஃபிஷ்ஷு அப்படிங்கிறதுனால நம்ம ஊர் டெம்பரேச்சருக்கு நல்லாவே செட் ஆகிடும் அக்வரீம் வாட்டரில் பிஹெச்சும் பார்ட்ஸ் ஃபர் மில்லியனும் சேஞ்ச் ஆகும் அதை எப்படி கரெக்டாக வைக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைவ் டேஸ்க்கு ஒரு தடவை தேர்ட்டி பர்சன்ட் சேஞ்ச் வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள் இல்லைனா ஒன் வீக்குக்கு செவன்ட்டி பர்சன்ட் சேஞ்ச் பண்ணுங்கள் இப்படி பண்ணாலே போதும் பிஹெச்சும் பார்ட்ஸ் ஃபார் மில்லியனும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம் ஃபில்டர் செட் பண்ணணுங்கிற தேவையில்லை நீங்கள் அப்படி ஃபில்டர் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபில்டர் செட் பண்ணிக்கலாம் மோட்டர் கண்டிப்பாக செட் பண்ணிக்கோங்க நான் வந்து அவுட்டோர் அக்குவரியத்துக்கு மோட்டர் செட் பண்ணுறதில்ல ஏன்னா அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா வாட்டரில் வந்து கலந்துருது அப்புறம் பிளான்டில் இருக்கிற ஆக்சிஜனும் ஃபிஷ்ஷுக்கு கிடைக்குது அதனால் நான் மோட்டர் செட் பண்ணுறதில்ல லைட் செட் பண்ணியிருந்தீங்கன்னா எப்போவும் லைட் ஆன் பண்ணியே வைக்காதீங்க அதனால் ஃபிஷ்ஷ் வந்து சீக்கிரமாக ஸ்ட்ரெஸ் ஆகிடும் அதனால் கொஞ்ச நேரமாவது லைட் ஆஃப் பண்ணி வைங்க பிளான்ட் டேங்க்கை தான் கப்பி வந்து ரொம்பவும் விரும்பும் அதனால் டேங்கில் பிளான்ட் செட் பண்ணோன்னா ரொம்பவும் நல்லது இது ஆம்னி வரசுங்கிறதுனால பிளான்ட்டில் வர வளரில் ஆல்கேவை நல்லாவே சாப்பிடும் வயிற்றில் கூடி இது ஆல்கேவை சாப்பிட்டு தான் வளருது ஃபுட் ஃபீடிங் பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் ஃபீட் பண்ணுங்கள் அதுவும் அளவாகவே ஃபீட் பண்ணுங்கள் அதிகமாக ஃபீட் பண்ணி அது சாப்பிட்லன்னா அந்த ஃபுட்டு டேங்க்லேயே தங்கி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிடும் அதனால ஃபிஷஸ்க்கு டிசீஸ் வர வாய்ப்பு உண்டு கப்பீஸை பற்றின ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கப்பீஸால் குறைஞ்சது ஒரு வாரம் வரைக்கும் சாப்பிடாமலே உயிர் வாழ முடியும் ஓகே டேங்க் செட்டப் வாட்டர் கண்டிஷன் டெம்பரேச்சர் ஃபுட் ஃபீடிங்கை பற்றி இந்த எபிசோடில் பார்த்தோம் அடுத்த எபிசோடில் கப்பி ப்ரீடிங் அப்புறம் ஜெண்டர் பற்றி பார்ப்போம் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பைபி கைஸ் இது நம்ம பெட்ஸ் தமிழ்